சூப்பராக இருக்கும் படம். கவின் ஸ்டோரிலாம் அதான் ஸ்டோரி நல்லா சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க. படமும் வேற லெவலில் இருக்கு. ஆக்டிங்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் 10 மினிட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் ஷாட் நடிச்சிருக்காரு, போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆமாம், ஈவன் பிஜிஎம்லாம் வேற லெவலில் போட்டிருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அது படத்துக்கு ஆப்டாக தான் இருக்கு, நீங்கள் போய் பார்த்து. ஸ்பாய்லர்ஸ் ஏதோ கூட கொடுத்து நிறைய சர்ப்ரைஸ்லாம். படம் வந்து எப்படி சொல்கிறது, ஃபுல்லாகவே அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. வேற லெவலில் காமெடி ஃபுல்லாக என்டர்டெய்னிங்காக இருக்கும் ப்ரோ. ஃபஸ்ட் ஆஃப் என்டர்டெய்னிங், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக எமோஷனாக தான் இருக்கும். ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க, மாதிரி சூப்பராக இருக்கு. ஸோ பேசிக்காக நானுமே ஒரு ஆர்டிஸ்ட் தான், எனக்கே அது எழுது அப்படிலாம் இல்லை. ஸோ நானுமே ஒரு ஆர்டிஸ்ட் தான், அது வந்து எல்லா லைஃப்ல வந்து எல்லாருமே ரொம்ப அடையத்துக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும், சூப்பர். நிறைய கெட்டப் மாதிரி இருக்கா, சூப்பராக இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஆக்டிங் வைஸ் வந்து பார்க்கும்போது பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், மேபி ஃபியூச்சர் ஸ்டார் தான் இருக்கு. எல்லாமே பக்கா, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, போய் பாருங்க. கண்டிப்பா இருப்பாங்க. எல்லாமே சினிமா போய் தான் கதி ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்காங்க, நல்லா இருந்தது, பயங்கரமா இருந்தது, சத்தியமா வேற லெவல். கெட்டப் அப்படி லைனை ஃபுல்லாக மாற்றி தான் வந்திருக்காரு, நல்லா இருந்தது. ஆனால் ஒரு எடுத்துக்காட்டு படம், அவ்வளோதான். சினிமானா இப்படி தான், நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு இப்படி தான் ஒரு கதை, அவ்வளோதான். புரியல, அது நம்ம பயங்கரமாக இருந்ததுங்க, அதை சொல்ல எக்ஸ்பெக்டே இல்லை. அடுத்து எல்லாரும் கூட நிற்கிற மாதிரி இருந்தது, ஸ்டில்லு ரஜினி சார், தனுஷ் சார், அந்த ஸ்டில் போஸ்டர் கூட இவரும் இருக்காரு, அந்த போஸ்டர் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. இவன் ஃபேன் நான், இது என்னால் எப்படி சொல்ல முடியும், அவர் பயங்கரமாக பண்ணியிருக்கு, நல்லா இருந்தது. ஃபுல்லாக இவன் வாய்ஸ் தான், எல்லா சாங்கும் இவன் தான். இவன் பாடாத பாட்டே இல்லை, ஒரு நாளில் சாங்லாம் வந்ததுங்க. ஒரு நாளில் சாங் கரெக்டாக பொருத்தமாக ஆயிடுச்சு கவினுக்கார், அந்த சாங் ஒரு நாள் சாங்கும் வந்தது, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது ரொம்ப. ரெண்டு மூவி நடிச்சிடாரு, ரெண்டு மூவியும் பயங்கரமாக இருக்குது. அடுத்த மூவிக்கு பார்க்கலாம். எமோஷன் தான் லாஸ்ட், பயங்கரமாக இருந்தது எமோஷன். காமெடி கூட அவ்வளோவா இல்லை, சினிமாவை பற்றி தான். இந்த சினிமா எப்படி உள்ளே வரணும், அதுதான் முக்கியமான கதையாக இருந்தது. சினிமா அது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளால் பேச முடியாது, இதெல்லாம் இது அவங்களாம் பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் நல்லா நடிச்சிருக்காரு, யாராலையும் இந்த மாதிரி அவ்வளோவா நடிக்க முடியாது. டைரக்டர் கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்காரு, கவினா கவினால் தான் இந்த சீன் இந்த படத்தை நடிக்க முடியும் அவ்வளோதான் அப்படின்னு நடிச்சு கொடுத்துருக்காரு. நல்லா இருந்தது, டான்ஸ் நல்லா இருந்தது பக்காவா. லாஸ்ட்டாக அவனு தூக்கி போட்டார், அது செலவு கிடையாது, அது நீங்களே பாருங்க தூக்கி போட்டுட்டேன். நல்லா இருந்துச்சு, சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும். நல்லா இருந்துச்சு படம், வரல ஸ்டோரி வந்துட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக கனெக்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருந்தது, அண்ட் நடுவில் வெற்றி மாறன் வந்தது வேறு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அண்ட் அவர் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை பேசினது, அது ஒரு பழைய ஸ்டைலில் பார்க்குறேன். அண்டு கவினோட அவரோட ஆக்டிங் வந்துட்டு வேற மாதிரி, ஆக்ட் அது எல்லா கெட்டப்புமே வேற மாதிரி. ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும், காலேஜ் லைஃப், திடீர்னு பார்த்தா மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆனது, அது எல்லாமே வேற மாதிரி, டோட்டலாக வேற மாதிரி. அண்ட் இவனோட சாங் வந்துட்டு நடுவில் வந்துட்டு போர்க்காலத்தில் பிறந்த அந்த சாங், அது வந்துட்டு வேற ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. தியேட்டரே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆன மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு காலிவுட்ல கவின் அவர் தான், கவின் அவர் தான், அது ஷுவர். அது இப்போ இப்போ பிளடி பகன் ஒன்று வருது நெல்சன் சார் ப்ரொடக்ஷனில், ஸோ அதுவும் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது எப்படி ஃபஸ்ட்டாக வருவாங்க, ஆ அது நைஸ் நைஸ் நைஸ், அது எந்த இடத்துலையுமே லேக் கூட ஆகல, ஒரு இடத்துல லேக்ன்றது வந்து ஒன்றுமே இல்லை. அண்டு சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு விஷயம், நம்ம ஹோப் நம்ம வைக்கிற ஹோப் தான் மேட்டர், அது நம்ம நம்பணும் நம்மளே, அவ்வளோதான். அதுதான் இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய பேர் போராட்டம் இருக்காங்க, நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம நினச்சதை வந்துட்டு நம்மளால் பண்ண முடியல. ஸோ அது வந்துட்டு நம்ம போராடணும், அதுதான் மேடம். ஆ ஆ தேங்க்யூ, நல்லா ரியல் லைஃப்பில் பேச்சுலர்ஸ் எப்படி இருக்காங்க, என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஒர்க் பற்றி அது எல்லாமே கொண்டிருக்காங்க. நல்லா லவ் எல்லாமே நல்லா பிஜிஎம் கெட்டப்லாம் நல்லாயிருக்கு. லைட்டில் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் வந்து யாரும் எதிர்பார்க்காது,
அதை வந்து பல பேர் வந்து உண்மை நினச்சிட்டு இருக்காங்க, அதை வந்து ஆக்ட் பண்ணாருங்கிறது கடைசியாக தெரிஞ்சிச்சு. அந்த ஷார்ட் கட் சொல்கிறப்ப நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் எப்பயும் போலுமே நல்லா பண்ணியிருக்காரு, பிஜிஎம் நல்லாயிருக்கு, இந்த ஒரு சாங்ஸ் நல்லாயிருக்கு பண்ணியிருக்கேன். ரியாலிட்டியாக உள்ள லைஃப்பை காமிச்சு எப்படி எப்படிலாம் ஸ்ட்ரகிளிங் இருக்கும், அவங்க வந்து என்னென்ன எதாவது ஃபேஸ் பண்ணுறாங்க, தன்னம்பிக்கை மட்டும் விடக்கூடாது என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும். எல்லாருக்கும் ஒர்க்கில் வந்து நிறையா ப்ராப்ளம் இருக்கும், அது எல்லாத்தையுமே ரியாலிட்டியாக காட்டியிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குக்கு போனீங்கனாலும் நாலு பேர் உங்களை அது மாதிரி பேச தான் செய்வாங்க. இன்னொன்று வந்து அழகுங்கிற முகத்தில் இல்லை, மனசில் தான் இருக்குது. அதுமாரி திறமை இருந்தால் போதும், ஃபேஸில் அழகு முக்கியம் இல்லைங்கிறது ரியாலிட்டி. படம் இவங்க பின்னாடி இருக்காங்க, சூப்பராக இருந்தது படம், காம்ப்ளெக்ஸாக இருந்தது, ஃப்ளோவோட போச்சுன்னா அழகாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் பார்த்தா தான் லாஸ்ட் 30 மினிட்ஸ் புரியும். லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே நம்மளை கூட்டு போயிடுறாங்க ஸ்க்ரீனுக்குள்ளே. டேரக்டர் பேர் இல்லை சார், எனக்கு ஃபர்ஸ்ட்டு 50-50 தான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒருத்தவங்கள செகண்ட் ஆஃப் இருக்குல்லியா இருந்தது, நம்புற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் தான் எப்படி சொல்றது, அவ்வளோ நம்புற மாதிரி இருந்தது. எங்கள் படத்தில் வந்து அவர் வந்து கிவ் அப் பண்ணாமல் அவங்க எவ்வளோ அடி வாங்கி அவர் வந்து இது பண்ணினே இருந்தார், மோட்டிவேட்டாக எங்களையும் மோட்டிவேட் பண்ணி அவரும் மோட்டிவேட் பண்ணி பக்காவாக பண்ணாரு. அது வந்து ஒரு சீன் வந்து அவர் வந்து வந்து மியூசியம் முறிக்கிற ஒரு டைலாக் சொல்லுவார்க்கா, அது பக்காவான மோட்டிவேஷன். அது வந்து தேட்டரே செரான் சவுண்டு பக்காவாக, அது வந்து ஒரு சீன் வந்து உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் பக்கா ஆண்டு பண்ணிக்க உங்களுக்கு வரும் அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் தான். அந்த சீனை நான் வரலக்கா, நான் பாதியில் தாங்க்கா வந்தேன், அதனால தான்க்கா நான் அந்த சீன் மிஸ் பண்ணிட்டேன், நான் ஸ்டார்டிங் சீன் லைட்டாக மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஸ்டாடிஸில் வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாரு, அது ஞாபகம் இல்லை. ஆனால் அது மட்டும் வந்தாங்க நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர் இருக்கான், படம் சூப்பர். ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வர்ற அந்த ஹீரோயின் ஓகேக்கா, ஆனால் செகண்ட் வந்து ஹீரோயின் சூப்பர் இருக்கான். அவங்க நல்லா சப்போர்ட்டிவாக சப்போர்ட் பண்ணி இது பண்ணி கொடுத்தாங்க நல்லா. அந்த செகண்ட் ஹீரோயின் நல்லா சப்போர்ட்டு. ரொம்ப பிடிச்சதுன்னா அவர் வந்து இந்த ஒரு சீனில் வந்து அவர் பாம்பேக்கு போயிட்டு இது பண்ணுவார், அதில் வந்து ஒரு பாட்டு வரும், யுவன் சக்கரோட பாட்டு வரும், அந்த இடத்துல பீஜம் வரும் சூப்பராக. அந்த 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 இது நேச்சர் பின்னாடி பக்காவாக இருக்கும். அந்த இது அந்த சீன் பக்கம் பார்க்கறது செம்மையாக இருக்குங்களா. ஆமாம், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அந்த சீனுக்கும் அவர் அந்த இதாவது ரியாக்ஷனுக்கும் பக்காக வந்துச்சு சீன். அது வந்து ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு அவர் பக்கம். ஆனால் கவின் ப்ரோ பங்காவான ஒரு ஆக்டிங், நல்ல கம்பேக் கவின் ப்ரோ கிட்ட சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்ததுக்கா. மோட்டிவேஷன் நல்லா கனெக்ட் ஆச்சுக்கா. அதே மாதிரி யுவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் தெரிய விட்டு இருந்தாருக்கா.
தியேட்டருக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமான இம்பாக்ட் இருக்குக்கா தியேட்டரில். எல்லாருமே ஒரு மோட்டிவேஷனல் சாங் ட்ரை பண்ணுவாங்க, சில பேருக்கு அது வராது. ஆனால் யுவன் அலி மோட்டிவேஷன் சாங் பயங்கரமாக இருக்கும். அவர் தியேட்டருக்கெல்லாம் பயங்கரமாக பிஜிஎம்லாம் பயங்கரமாக, அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருக்காருக்கா. ரொம்ப இதுவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக கொடுத்துருக்காரு. எல்லனோட டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. சினிமோட்டோகிராஃபியும் நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு விண்டேஜ் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குக்கா பார்க்கலாம். ஆமாங்க்கா, அது கவின் ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்குக்கா. டாடாக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒன்று பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது கவினோட. அது சரியான டான்ஸுக்கா தியேட்டரில் பயங்கரமாக இருந்தது. சம கிளாப்ஸ் தியேட்டர் ஃபுல்லாகவே எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சீன் பயங்கரமாக இருந்ததுக்கா. இம்பாக்ட்னா மோட்டிவேஷன் தான்க்கா, அவங்க கொடுக்குற அந்த ஒரு ஸ்பார்க் தான். அவங்க ட்ரை பண்ணுறாங்க, நல்லா இருக்காது கொடுக்குற விதம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம், இன்னும் ட்ரை பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கிற ஃபீல் இருக்குக்கா. அது படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. கம்மியாக ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க்கிட்டாயிருக்கு. படத்தில் காமெடிலாம் பெருசாக இல்லைக்கா, ஏன்னா படம் வேற ஜேர்னர் இல்லை. இது ஒரு மோட்டிவேஷனாக ட்ரை பண்ண ஜேர்னரு, காமெடி பெருசாக தேவையில்லை அந்த படத்துக்கு. ஒரு நல்ல ஆக்டிங் இருக்கு கவினுக்கு இதில். டாடா அப்புறம் ஒரு நல்ல ஆக்ட் பண்ண படம், நல்ல ஒரு படங்கள்னாக்கா இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் மோஸ்ட்டாக. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், புதுசாக டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், ஒரே ஜெனராக போகாமல் ஒன்று ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதே ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு. அது அவர்கிட்ட பிடிச்சிருக்கு, அதனால தான் வந்தது. இதே மாதிரி வேறு என்ன டிஃப்ரெண்ட்டான ஜேர்னர்ஸ் பண்ணுறாரு, அது நெல்சன் கூட அடுத்து பண்ணுறாரு. அது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது, அதுதான்க்கா ட்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணால் தான் இப்போ தமிழ் சினிமாவில் பெருசாக படங்களும் வர்றதில்லை சரியா. எல்லாமே மலையாள படம் தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே. தமிழ் சினிமாவோ நல்ல படம் இல்லை, ஓகே தான்க்கா. இந்த படம் ரொம்பலாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுன்னு பார்க்க வேண்டாம். நீங்கள் ஒரு நார்மலாக வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் குட் கொடுக்கும் படம். நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒர்த்தாக இருக்கும் படம். தியேட்டரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹீரோயினோட ரோல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் ஹீரோயினுக்கும் நல்ல ரோல் தான், ஆனால் செகண்ட் ஹீரோயினோட ரோல் வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கு படத்தில். எல்லாரும் ஒரு ட்ரீம் கேர்ள் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க தியேட்டர் வெளியே. இந்த மாதிரி பொண்ணு கிடச்சா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. பார்க்கலாம், படம் சூப்பராக இருக்குக்கா. ரியாலிட்டிக்கா, அங்கே என்ன நடக்கும், ஒருத்தன் எப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தன் எப்படி வரான் அப்படின்றதாங்கக்கா. ரியாலிட்டியாக இருக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு தெளிவு கிடைக்கும் படத்தில். நீ என்ன பண்ணுறீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, ஒரு இடத்துல அசிங்க பார்த்தனா எப்படி வரணும், அதெல்லாம் நல்லா காட்டியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சூப்பராக இருக்குக்கா. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகு. டைலாக்லாம் செம்ம, ட்ரெய்லர் பார்த்துட்டு தாங்க அந்த ட்ரெய்லருக்காக தான் வந்ததே மெயினாக, அந்த ஒரு டைலாக் தான். அதுக்கெல்லாம் செம்ம ரெஸ்பான்ஸ் தியேட்டரில், பயங்கரமான கத்து கூச்சல் ஒரே பயங்கரமாக இருந்து. கவினோட ஆக்டிங் தான்க்கா மொத்தமாக படத்தை நிறுத்தினதே. கவினோட ஆக்டிங்கும் இவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும், இதோட ஒரு பாட்டு ஒன்று புதுப்பேட்டையிலேருந்து ஒரு பயங்கரமாக இருந்தது. தியேட்டரே எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கோம், எல்லாம் கத்துறாங்க. அந்த கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணியிருக்காங்க, அந்த சாங் கரெக்டாக அந்த இடத்துல ஒன்று ஸ்பார்க் ஆகி இம்பாக்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் எல்லாரும் கான்செப்ட் மாதிரி பாடிட்டு இருக்காங்க உள்ள உட்காந்து, பயங்கரமாக இருந்ததுக்கா. அதை பார்க்கலாம், ஃபுல் குட்டாக இருந்தது. சரி ஓகே ப்ரோ, படம் உண்மையில் நல்லாயிருக்கு ப்ரோ. சீரியஸாக படத்தில் எந்த குறையுமே இல்லை ப்ரோ. ஒரு படத்தில் என்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது. லவ், ஆக்ஷன், ட்ராமா, காமெடி, ஹியூமர் எல்லாமே இருக்குது ப்ரோ. ஒரு 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 வித்தியாசமான ஒரு படம் ப்ரோ இது. ஒரு 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 சினிமாவுக்கு ட்ரை பண்ணுற ஒவ்வொரு ஒவ்வொரு இளைஞனுக்கும் இந்த படம் வந்து சமர்ப்பணம். தன்னாலையும் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தில். நீ வந்துட்டு உன்கிட்ட காசு இல்லை, உன் வீட்டில் வந்து சாப்பாடு இல்லை, நீ வந்துட்டு யாருமே எனக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுகிறத விட உன்னால் ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று நீ நம்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த படம் வந்துட்டு உணர்த்திருக்கு. உன்னால் முடியாதுன்னு யார் வேணால் சொல்லலாம், பட் ஆனால் உன்னால் முடியும் நீ சொல்லு. ஃபஸ்ட்டு ஒன்று நீ நம்பு, அதை வந்து இந்த படத்தில் புரிய வச்சுருக்காங்க. படம் ஜெயிச்சிருச்சு ப்ரோ, அவ்வளோதான். நீங்கள் எதோ படத்தெல்லாம் கொண்டாடுறீங்க, மஞ்சுவல் பாய்ஸு மலையாள படத்தில், இந்த படத்தை கொண்டாடுங்க ப்ரோ. தமிழ் சினிமா திருப்பி வருது ப்ரோ. படம் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு எந்த குறையுமே இல்லை. மியூசிக் அந்த யுவன் சங்கர் ராஜா அதுக்கு இன்னுமே இன்னும் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு நாளில் விஷயங்கள் அந்த பாட்டு சம்ம, அதுவுமே எனக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. நிறைய சஸ்பென்சஸ் இருக்குது. படம் வந்துட்டு போரே அடிக்காமல் போயிட்டுருக்கு ப்ரோ, அதுதான் சொல்லலாம். படத்தில் எனக்கு பெருசாக எந்த லாக்குமே தெரியல. படத்தை படமாக பாருங்கள், லைஃப்பில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு படம் அவ்வளோ பிடிக்கும் ஆக்சுவலாக. சினிமாக்கு ட்ரை பண்ணுறது அந்த படம் பார்க்குற மாதிரி இல்லை, அப்படி இல்லை ப்ரோ. சினிமாக்கு இப்போ ஒவ்வொரு படங்களுமே ஒவ்வொருத்தவங்களுக்கு சமர்ப்பணம், ஓகேவா. இப்போ வந்து டாக்டர் படங்கள் இருக்குது, டெக்னீஷியன் படங்களும் இருக்குது,
ப்ரோ சினி அதுதான் நான் சொல்கிறேன், சினிமாக்காரன் வந்துட்டு எல்லாத்தையும் படிச்சுடுவான் ப்ரோ, எல்லா தொழிலும் தெரியும் உனக்கு, சயின்ஸ் தெரியும், மேக்ஸ் தெரியும், ஃபிசிக்ஸ் தெரியும், எம்எஸ்சி தெரியும், ஓகேங்களா? ஒன்றுமே தெரியாமல் வந்து நான் தான் வந்து புத்திசாலி, நான் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச, நான் தான் அறிவாளி அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு தெரியல. சினிமாக்காரன் எல்லாத்தையும் படிச்சுடுவான் ப்ரோ, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டவனுக்கு எஜுகேஷன் மட்டும் தான் தெரியும், சயின்ஸ் படிச்சவனுக்கு சயின்ஸ் மட்டும் தான் தெரியும். ஆனால் சினிமா இருக்கிற எல்லாத்தையும் ஏலியன், ஏலியனுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணணும், ஏலியன் படம் சிவகார்த்திகேயன் படத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 7 வருஷமாக போராடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாச்சு. ஸோ ஒவ்வொரு படத்துக்குமே ஒவ்வொரு ரிசர்ச் இருக்கும் ப்ரோ, ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. இந்த படமே அப்படி தான், இதில் காதல் சுகுமார்ன்ற ஒரு கேரக்டர் வந்திருக்காரு, அவரெல்லாம் வந்து எவ்வளோ படங்கள் நடித்தவர். ஏன் அப்போ அஜித் விஜய்க்கு டஃப், அப்போ வடிவேலுக்கு காமெடிக்கு டஃப் கொடுத்தவர், அவரெல்லாம் எங்கே போயிட்டார்? இப்போ காணம் போயிட்டார் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ மீண்டும் வந்திருக்காரு, அது எவ்வளோ பெரிய விஷயம் ப்ரோ. அது எத்தனை படத்துக்கு மேல காணாம போய் அது வெளியே வந்திருக்காரு, அது எவ்வளவு பெரிய விஷயம். நன்றி நன்றி.